திருப்பரங்குன்றம் பல்லர்மேட்டு தெருவில் சமையல் கட்டுக்குள்ள வந்து பாம்பு வந்துருச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உள்ளே போயிட்டு ஜன்னல் வழியாக ஒரு ஓட்டை வழியாக பாதி வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த பாம்பை வந்து பாப்பாவோட உதவியை இருந்தால் மட்டும்தான் அந்த பாம்பை பிடிக்க முடியும். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக உடம்பெல்லாம் போயிடுச்சு. ஸோ பாப்பா இந்த பக்கம் வாழை பிடிச்சி நிற்கணும், அந்த பக்கம் நான் போய் பிடிக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை. ஸோ பாப்பாவோட உதவியால் அந்த 6 அடி பாம்பை பத்திரமா மீட்டு எடுத்துருக்கோம். ஸோ வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸ்நேக் பாபு மதுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவனங்க தம்பி தம்பி வீட்டில் இருக்கேன். எங்கே இருக்கு? போனோட அந்த மாடியில் பிடிச்சேன் வந்து. இங்கே 2-3 தடவை வந்தேன் செக் ஒரு 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 வாரத்துக்கு ஒரு சின்ன பாம்பு பிடிச்சி. அது அதான் அந்த மாடியில் இங்கே தான் இருக்கேன். எப்போ நம்ம வீடு இருந்தா இந்த வீடு தான் இந்த வீடு தான் என்ன வீடுக்கா? தலை வர இறங்க தலைங்க 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 வெளியே வாங்க. அந்த அதுல மேல ஏறணும் கீழே விழுந்துருச்சு. சாரையா தான் இருக்கும். ஆள் இருக்காங்களா வீட்டுல? இல்ல இல்ல இருங்க இருங்க. இருங்க 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 இருங்க. பாத்திரம் பாரு மஞ்சள் சாரம் முருகா. அந்த வெளியில அந்த நல்ல இடமா அங்க இருந்து கொண்டு வந்துடுறேன். அமைதியா மட்டும் இருக்கு சில மக்களை பாருங்க. மக்களே சமையல் கட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பாம்பு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்பா பாப்பா செல்ல வாங்குவா. இருப்பா இருப்பா. இது வழியா தான் வந்திருக்கு. புரியுதா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அமைதியை மட்டும். ஆமா அங்கிட்டு போய் தான் ஆகணும். என்னன்னா வலுக்குது, இது கேஸ் அடுப்புக்குள்ள போகுது மாதிரி எண்ணெய் ஆகி வலுக்குது. அங்கிட்டு என்ன இருக்கு அந்த சைடு? என்னது முருகா? முருகா முருகா முருகா. இல்ல துணி இல்ல. இப்ப நான் வந்து அங்கிட்டு போனோம். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நீ இரு, ஒரு நிமிஷம் இரு. அங்க போய் நான் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அவரை புடிச்சுக்கோ சரியா? பத்திரம் இங்க எங்கிட்டு போனோம் பாத அங்க சொல் பாத எங்கிட்டு போனோம் இதுலயா? அடுத்து தலங்கா தலங்கா நீ விடுற பாப்பா. சூப்பரா பாப்பா, வெரி குட் வெரி குட். சரா சரா இரா இரா இரா. நான் தான் நான் தானா. சின்ன ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா தான் வந்திருக்கு. ஒரு வாழை யாரா தண்ணி எடுத்து வைக்க சொல்லுங்க. போற வழுக்குதுங்க வேற என்னையா. இரா இரா இரா. சரி பாபா அந்த இடத்துல நாங்கள் வச்சிரும் நாங்கள் வச்சிரும். புரிய இங்கிட்ட வந்து இருங்க இருங்க. தண்ணி சூடா இருக்கா? ஆ ஓ என்ன என்ன அப்புறம் போட்டுட்டா வர இவ்வளோ உழப்பியிருக்கேன் சமையல் கட்டில. அவங்கள போக சொல்லிட்டு நீ சமைச்சிருக்க அவளை.
இரு 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 வரேன். என்ன சும்மாவே பாம்பு வழுக்கும், இதுல ஃபுல்லா என்ன சைனிங் ஐட்டம் இல்ல இல்ல. அங்க வர எம்பிட்டி என்னன்னு பாரு, உள்ள போகும் போது 5 நிமிஷம் டைம் கூட எனக்கு 5 நிமிஷம். உன்னை பாரு எப்படி கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கு பாரு. ஆ நில், சூப்பர் சூப்பர், பயப்படாது பயப்படாது. இரு என்ன புறம் போகட்டும், அப்புறம் நீ இருக்கு பெரிய பாம்பு பாத்துட்டீங்க, பதட்டமானீங்களா? எப்படி பாம்பு பதட்டமா? சரி, அடிக்கடி பாம்பு பாத்துருக்கேன். எவ்வளவு என்ன அங்க போற என்ன எல்லாம் தட்டி விட்டியான்னு நினைக்கிறேன். என்ன சோத்து சட்டி இல்ல, சோத்து சட்டி எல்லாம் திறந்துதான் கிடந்துச்சு. இல்ல அதெல்லாம் அதுக்கெல்லாம் உனக்கு ஆகாது. ஆனா இவங்க பூரா சமையல் கட்டாதான் என் தந்திருக்கிறேன். மடா மடாவா வந்து ஒரு சாக்கு மட்டும் இருங்கப்பா. தெரியுது வேலி கம்பி கம்பி இல்ல அப்படின்னா நானே இழுத்துருப்பேன். இப்ப நான் பாப்பாவை பிடிக்க சொன்ன காரணம் என்னன்னா, நம்ம ஆப்போசிட்ல இழுத்தோம்னா கம்பி புறம் குத்தி கிழிச்சிரும். அதனாலதான் அங்க இது பண்ணி வர சொல்லி வச்சு. கயிறு வாங்கி கட்டு பாப்பா. என்ன பெரு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்காரவங்க வந்து சமையல் ரூமுக்கு வந்து இங்கே ஒர்க்குக்காக வந்திருக்காங்க. வந்து பாம்பை பார்த்துட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் உழப்பீங்க பாருங்கள். புரியல என்ன, பாம்பை பிடிக்கிறப்ப என்னால் பிடிக்கவே முடியல ஃபுல்லாக என்ன. ஸோ கேஸ் அடுப்பில் வந்து சோத்து பானையெல்லாம் தட்டி விட்டுட்டு எப்படி இந்த பாம்பு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து வரதுக்குள்ளே செவத்துலேருந்து இறங்கி இந்த கேப் இங்கே பாருங்கள், இந்த கேப் வழியாக பின்னாடி புதர் இருக்குது, அது வழியாக தான் வந்திருக்கு. ஸோ இது வழியாகவே தப்பிக்க பாதி தூரம் போய் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பக்கம் அதை பிடிச்சி பத்திரமா பிடிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கேப்பாக இருந்தது, இது பெரிய கேப்பாக இருக்குது. சின்ன கேப் இந்த மாதிரி இருந்தாலும் அடைச்சி வச்சுருங்க, இல்லைனா இந்த மாதிரி அதிகமாக சமையல் கட்டுக்கு தான் பாம்பு வருது. இது தடமா? ஆமாம், உழப்பி எடுத்துருச்சுல பார்த்துங்க, ரொம்ப கவனமாக இருங்க, சமையல் கட்டில் இருக்கோம். இப்ப பாப்பா இந்த சைடு பிடிச்சிட்டு வாழை பிடிச்சிக்கிட்டா, பிடிச்சிட்டு அந்த பக்கம் நான் போய் பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. பாப்பா இங்க பிடிக்கல அப்படின்னா பாம்பு வெளியே போயிடும். ஸோ இந்த பக்கம் இழுக்கவும் முடியாது, இந்த பக்கம் கம்பி இதெல்லாம் இருக்கு. ஸோ பாம்புக்கு டேமேஜே இல்லாம பாப்பாவை வச்சு நான் பிடிக்க வச்சுட்டு அந்த பக்கம் போய் பிடிச்சிட்டேன். ஸோ ஒரு 6 அடியில் மஞ்சள் சாறை பாம்பு பிடிச்சிருக்கோம். ரொம்ப கவனமா இருங்க.